அடுத்து வெளியில் இருக்க ஸ்பியரை பீன் வச்சுக்குவோம் வெளியில் இருக்க ஸ்பியரை பீன் வச்சுக்குவோம் இந்த ஏயோட அவுட்டர் மோஸ்ட் சர்ஃபேஸ்ல என்ன சார்ஜ் இருக்கு நெகட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கு அதே மாதிரி இந்த பியோட அவுட் உள்ள இன்னர் சர்ஃபேஸ்ல என்ன இருக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கு இந்த சென்டர் ஆஃப் த ஸ்பியர்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ அதே மாதிரி அவுட் சைட் த ஸ்பியர்லயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ ரைட் இதெல்லாம் கண்டிஷன் இப்ப இந்த கண்டிஷனை வச்சு நம்ம என்ன பண்ணணும் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத அப்போ அப்ப ஸ்பெரிகல் என்ன ரெண்டு கான்சென்ட்ரிக் ஸ்பெரிகல் ஸ்பியர் எடுத்துக்க போகிறோம் ரெண்டோட ரேடியஸுமே டிஃபரன்ஸா இருக்கணும் ஒன்னு உள்ள இருக்கணும் இன்னொன்னு வெளியில இருக்கணும் உள்ள ஸ்பியர் ஒரு சார்ஜை கேரி பண்ணியிருக்கணும் வெளியில உள்ள ஸ்பியர் ஒரு சார்ஜை கேரி பண்ணியிருக்கணும் இப்படி இருந்துச்சுன்னா இதுதான் ஸ்பெரிகல் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்றது இப்ப நம்மளோட வேலை என்ன இங்க உள்ள கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணணும் அப்ப ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிடுறேன் ஒரு காசின் சர்ஃபேஸ் எழுதிடுறேன் காசின் சர்ஃபேஸ் எழுதிட்டு காசின் சர்ஃபேஸ் பை எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் பை இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதலாம் E டாட் டிஎஸ் அப்படின்னு எழுதலாம் அதாவது ஏரியா ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் கியூ பை எப்சிலான் நாட் டைம்ஸ் இது என்னது காஸ் தீரம் அப்போ இங்கேருந்து நம்ம எதை டிரைவ் பண்ணுறோம் E இஸ் ஈக்குவல் டு இங்கேருந்து டிரைவ் பண்ணியிருக்கோம் E இஸ் ஈக்குவல் டு கியூ பை பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிற வேல்யூவை டிரைவ் பண்ணியிருக்கோம் ஓகே 4 pi, இங்க 4 மிஸ் ஆயிடுச்சு 4 pi epsilon naught r squared அப்படிங்கிற வேல்யூவை டிரைவ் பண்ணிருக்கோம் இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் தெரியும் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தெரிஞ்சா தான் நான் கெபாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நான் என்ன பண்ணா போதும் இன்டெக்ரல் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைம்ஸ் டிஸ்டன்ஸ் இன்டெக்ரல் பண்ணா போதும் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ q டிவைட் பை 4 பை எப்சிலன் நாட் r ஸ்கொயர் இங்க dr னு இருக்கு இந்த டம்ல எந்த டம் மட்டும் தான் நான் டிஃபரன்ஷியேஷன் அதாவது இந்த டி டிஆர் அப்படிங்கிறத டேஸ்ட் பார்க்குற எலமெண்ட்னு வச்சுக்குவோம் இதே மாதிரி உள்ள எந்த உறுப்பு இருக்கு எந்த எலமெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆர் ஸ்கொயர் தான் இருக்கு மித்த எந்த வேல்யூவும் டிஃபரன்ஷியேட் ஆகாது இதுதான் அதோட டேஸ்ட் பார்க்குற எலமெண்ட் எதை டேஸ்ட் பார்த்துருக்கோம் இந்த இதோட உறுப்பு இருக்கிறத தான் டேஸ்ட் பார்த்துருக்கோம் அந்த உறுப்பு எங்கே இருக்கு ஆர் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறத எலமெண்ட் உள்ள இருக்கு இந்த டிஆரோட எலமெண்ட் இங்கே இருக்கிறதுனால இது மட்டும் தான் இன்டெகிரல் ஆக போகுது அப்போ மித்த எலமெண்ட்